இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நீர் தோசை, இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நீர் தோசைக்கு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி சட்னி, குருமா, அப்புறம் இந்த மாதிரி தேங்காவும் வெள்ளமும் சேர்ந்து வச்சு அந்த முணுத்தி தராங்க. இது முணுத்தி தொட்டு சத்தம் செம்மையாக இருக்கும். இப்போ நீர் தோசையோட இதை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்களேன் நீர் தோசை இந்த மாதிரி இலையில் வச்சு இந்த மாதிரி ரொம்ப மெல்லீஸாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் நல்லா மெல்லீஸாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து டிப் பண்ணி உங்களுக்கு தொட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதுலேயும் தென் குருமாலையும் தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.